ஹலோ வாஸ், வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்? நம்ம தளபதி விஜய், அதுக்கப்புறம் தளபதி விஜய் மகனான நம்ம சஞ்சய், இவங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா சொல்ல போகிற இவங்களை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் இப்போ தமிழ் சினிமாவில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனோட கிங்காக இருக்கார். இது எல்லாருக்குமே தெரியும். இதன் தொடர்ந்து தளபதி விஜயோட மகனும் தமிழ் சினிமாவுக்கு வருவாரா, அவர் ஒரு டேரக்டராக வருவாரா, இல்லைனா வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக வருவாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தளபதி விஜய்க்கும் பயங்கரமான ஒரு ஆசை. நம்ம அப்பாவும் சினி ஃபீல்டில் இருந்துட்டார், நம்மளும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் தளபதி விஜய்க்கு ஒரே ஒரு ஆசை, நம்ம பையன் நம்ம மாதிரி ஒரு பெரிய ஆக்டராக ஆகணும், அவன் வந்து டைரக்ஷன் லைனில் போயிடக்கூடாது, அவன் ஒரு ஆக்டர்லாம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி விஜய்க்கு ஆசை. அதை தொடர்ந்து தளபதி விஜய் ஒரு சூப்பர் மாஸ் பிளான் போட்டார், நம்ம பையனையும் பெரிய ஆக்டர் ஆக்குறோம், நம்ம மாதிரியே பெரிய டான்ஸர் ஆக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் ஒரு பெரிய வாய்ப்பாகி கொடுத்துருக்காரு நம்ம தளபதி விஜய் அவரோட மகனுக்கு. அது என்ன படம், யார் நடிக்க போகிறாங்க அதில் ஹீரோயினையும், அது மட்டும் கிடையாது டைரக்ட் பண்ண போகிறது யார், யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறது, அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியா புரியுமா. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தளபதி விஜய் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே தெரியும். அப்படி கொண்டு ஒரு மாஸான ஹீரோ தாங்க நம்ம தளபதி விஜய். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இப்போ வரையுமே அவர் மாஸாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட தன்னம்பிக்கை தாங்க. இவர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரையுமே எல்லாருக்கிட்டையுமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையில் என்னத்த வேணாலும் இல்லை, ஆனால் வந்து எப்போவுமே உன்னோட தன்னம்பிக்கை இழக்காத, தன்னம்பிக்கை இழந்து ஏன்னா வச்சுக்க வாழ்க்கையே ஃப்ளாப் ஆகிடும் அப்படின்னு தளபதி விஜய் சொல்லியிருக்காருங்க. அவர் ஒவ்வொரு படம் வெற்றி அடையும் போது தோல்வி அடையும் போது வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுருக்கு, நம்மளோட தன்னம்பிக்கை எப்பவும் இழக்கக்கூடாது, நமக்கான ட்ரெயின் கண்டிப்பாக வரும், அது வரையும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம தளபதி விஜய் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்காரு. இது எல்லாருக்குமே தெரியும். இதை தொடர்ந்து தளபதி விஜய்க்கு வந்து ஃபேமிலியில் பல ப்ராப்ளம் இருந்தாலும் அவரோட ஒர்க் சினி ஃபீல்டில் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பார், ரொம்ப ரொம்ப ஜாலியாகவே இருப்பாருங்க. இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயோட மனசு தாங்க. எங்கே போனாலும் தளபதி விஜயோட மனசை ரொம்ப லேசாக்கி வரான், அப்போ தான் வந்து அந்த இடத்துக்கோட சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல மாறிப்பாரான் தளபதி விஜய். இதை தொடர்ந்து தளபதி விஜய்க்கு இப்போ பெரிய ஒரு ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பையனை ஒரு கரெக்டான ஒரு லைனுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே நினச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு நம்ம சஞ்சய்க்கு. சஞ்சய் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், அவர் இப்போ ஷார்ட் ஃபிலிம்லாம் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டாரு கொஞ்சம் வருஷமாக. இதை தொடர்ந்து அவரும் சினி ஃபீல்டுக்குள்ளே பெரிய வெள்ளித்திரையில் வரணும் அப்படின்னு நம்ம தளபதி விஜய்க்கு ஆசை இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம தளபதி விஜய் அவருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுக்குறாரு. அந்த படம் தாங்க தெலுங்கில் ஒரு படத்தில் வாங்கி கொடுக்குறாரு. அந்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பெண்ணா அப்படின்னு ஒரு படங்க. அந்த படம் ஆல்ரெடி வந்து தெலுங்கில் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஹிட் கொடுத்துருக்கு. அந்த படத்தை ரீமேக்காக தமிழில் பண்ண போகிறாங்க. அந்த படத்தில் சஞ்சய்க்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த வாய்ப்பை வந்து நம்ம சஞ்சய் வாங்குவாரா, இல்லை வேணாம் நான் வந்து டேரக்டராக தான் ஆவேனா, எப்போவுமே வந்து டேரக்டராக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், எனக்கு நடிப்பு மேலே ஆசை கிடையாது அப்படின்னு சொல்லுவாரா, அவங்க அப்பா ஆசை நிறைவேற்றுவாரா நிறைவேற்றாரா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் டச் பண்ணி ஆல் கொடுத்தேங்க. ஓகே, பை பை, டாடா.